குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு கடன் சுமை அப்படின்னு இருக்குது. அந்த கடன் சுமையிலிருந்து தனக்கு வந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் நிலையும் இறைவன் வழங்கவில்லை, அது விதியாலும் இல்லை என்று ஒரு மனிதன் முயற்சிக்கும் பொழுது அப்போதான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திலும் இறைவன் மீதும் ஒரு விரக்தியான தன்மை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அது அதிகம் வெளிப்படுத்துது. அப்போது இந்த இடத்துல ஒரு தனி மனித ஜாதகத்தில் ஒரு தன ரீதியான வரவை பெற வேண்டுமென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சுக்கிரன் அதே சமயத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தன பாவம் என்பது வலுவாக இருக்க வேண்டும். அப்படி வலுவில்லாத பட்சத்தில் அவருடைய விதி பயனால் அவருக்கு அந்த பணத்தை வந்து கடனாக பெற வேண்டிய நிர்பந்தமும், தான் உழைத்து சம்பாதிப்பதை கூட ஒரு நல்ல லாபகரமாக பயன்படுத்த முடியாமல் ஒரு வட்டிக்காகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது இரட்டிப்பு விரய செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள், இது எல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் அதே சமயத்தில் வந்து இரண்டாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து பிரச்சனைகளை இது மாதிரி கொடுக்கும். சரி, இப்போது இந்த இரண்டாம் பாவம் வலுப்பெற்று, அதாவது வலு இல்லாமல் இருந்து, அதே சமயத்தில் சுக்கிரனும் பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வீட்டிலிருந்து எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு அற்புதமான தொகுப்பு தான் இந்த தொகுப்பு. பொதுவாக இந்த ரிஷப ராசி அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, நமக்கு ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரனுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து என்ன ஆகிறார் அப்படின்னா உச்சம் பெறுறாரு, அதே சமயத்தில் ராகுவும் அந்த இடத்துல உச்சம் பெறுறாரு. இது வந்து சுக்கிரன் சந்திரன் ராகு, அதாவது அதீத மகாலட்சுமி வசிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அந்த ராசியினுடைய காரகத்துவம் எந்த கோவிலில் இருக்கிறதோ அந்த ஆலயத்தையும், அந்த ராசியினுடைய காரகத்துவம் வீட்டில் எங்கு இருக்கிறதோ அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் வந்து இரட்டிப்பான செல்வத்தை ஏற்பதற்கான மனநிலையை பெறுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, முதல்ல இந்த ரிஷப ராசியினுடைய காரகத்துவம், அதாவது சுக்கிரன் சந்திரன் ராகுவினுடைய காரகத்துவம் உள்ள ஆலயம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திரு ஆணைக்கா, இந்த திரு ஆணைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பிகை, அதாவது இதை வந்து வராகி பீடம் என்று நாம் சொல்லுவோம். இந்த வராகி பீடத்தில் வந்து அம்பிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை ஒரு கன்னி, அதாவது வந்து ஒரு திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணாகவே இருந்து இறைவனை பூஜிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக்கிரனுடைய, இளம் சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பெற்ற ஒரு அம்பிகை. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வம் இருக்கணும், நீங்கள் செல்வத்தை இரட்டிப்பாக ஈர்க்க வேண்டுமென்றால் ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை சுக்கிரஹோரையில் அல்லது சந்திரஹோரையில் அல்லது ராகு காலத்தில் நீங்கள் வழிபட்டு தன்னுடைய செல்வ வளத்தை பெருக்குமாறு அம்பிகையினிடம் வேண்டிக் கொண்டால் கட்டாயமாக அதற்கான வாய்ப்பையும் அதற்கான இலக்கில் வெற்றியடையக்கூடிய சூழல்களையும் நீங்கள் பெறலாம். இலக்கு இல்லாமல் தெய்வ வழிபாடு செய்பவர் வந்து முட்டாள். ஸோ இலக்கை நிர்ணயித்து தெய்வ வழிபாடு செய்பவர் இடத்திலும் அந்த கிரக சேர்க்கையை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துபவர் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இலக்கில்லாமல் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்தாலும் அதில் பயனில்லை என்பதை இந்த இடத்துல நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த அம்பிகையினுடைய அடிப்படை அமைப்பில் பஞ்சம் பசி பிணி அனைத்துமே நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தான் இந்த திருவானைக்கால். திரு அப்படின்னாலே லக்ஷ்மி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஊரெல்லாம் திரு என்ற பெயரில் ஆரம்பிக்கிறதோ, திரு என்ற பெயரில் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தை நம்ம பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இறைவனை திருமகள் பூஜித்த ஒரு நிலையோ அல்லது திருமகள் ஸ்வரூபமாக அங்கே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி ஒரு அலங்கார தோரணையோடு திருமண வாழ்வை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கிரனுடைய காரகத்தை கொண்ட
ஆலயமாகத்தான் அந்த ஊர் இருக்கும். ஸோ எந்த ஊரிலெல்லாம் திரு என்று ஆரம்பித்து அந்த திரு அப்படின்னா உயர்ந்த லக்ஷ்மி அப்படின்னு பொருள், சரிங்களா? ஸோ அந்த திரு என்ற ஊரில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உள்ள அம்பிகையை வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் வாசனை மலர்கள் கொடுத்து வணங்கி உங்களுடைய இலக்கையும் உங்களுடைய உழைப்பையும் வெற்றி பெறுமாறு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி சுக்கரன் வந்து என்ன ஆயிடுவாருன்னா வெற்றியை கொடுப்பார். ஏன்னா இந்த இடத்துல இலக்கு, செயல், உழைப்பு என்பது குருவை குறிக்கும், புரியுதுங்களா? இலக்கில்லாத தன்மை, தாழ்வு மனப்பான்மை, சோம்பேறித்தனம், குறிக்கோளற்ற தன்மை சனியை குறிக்கும். அப்போ சுக்கிரன் குரு என்பது இலக்கை நிர்ணயித்து தெய்வத்திடம் போயிட்டு வேண்டும் பொழுது அது வெற்றி தன யோகம். அதே சமயத்தில் இலக்கில்லாமல் எல்லாமே நீயே பார்த்துக்கோ, எல்லாமே எனக்கு நீயே கொடு, எல்லாமே எனக்கு நீயே செய், உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு போய் மன்றாடும் பொழுது அது சுக்கிரன் சனி சேர்க்கை. இதற்கு பெயர் மந்த யோகம். இப்படி வேண்டுபவர்களுக்கு வாழ்வில் பிரபஞ்சத்தோடு எவ்வித தொடர்பும் ஏற்படாது. சனிக்காரகமான நிலத்தத்துவம், நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் நிலத்திலேயே இருக்கும். குரு என்ற ஆகாயத்தை நோக்கி அது ஒருபொழுதும் போகாது, அதனால் பயனும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் தயவு செய்து அதை மாற்றிக்கொண்டு உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து இந்த செல்வம் ஈர்க்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கும் அந்த நட்சத்திரத்திலும் நீங்கள் வழிபடும் பொழுது உறுதியான மாற்றம் கட்டாயமாக அதில் வந்து ஒரு பிறவி விமோக்ஷனம் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதே போல் இந்த கிரக சேர்க்கை வீட்டில் எங்கே இருக்குன்னா உங்கள் வீட்டினுடைய தலைவாசல். இந்த வீட்டினுடைய தலைவாசலில் நமக்கு வந்து இந்த சுக்கிரன் சந்திரன் ராகுவினுடைய தொடர்பு இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல சந்திரனுடைய காரகம் என்பது என்ன அப்படின்னா அன்றளர்ந்த மலர்கள். அதே போல் வந்து வாசனை மிக்க அன்றளர்ந்த மலர்களை வந்து உங்கள் தலைவாசலில் தினசரி நீங்கள் வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் தனவசியம் கண்டிப்பாக உருவாகும். அதுபோல எக்காரணத்தை முன்னிட்டும் தலைவாசல்ல, அதாவது மாடம் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே விளக்கேற்ற வேண்டும். தரையிலேயோ படியிலேயோ விளக்கேற்றக்கூடிய சூழல்கள் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தலைவாசலில் விளக்கேற்றக்கூடிய பெண்கள் அவ்வீட்டில் கணவனிடத்திலிருந்து ஒரு ஒற்றுமை குறைவும் ஒரு சந்நியாசியை போல் இருக்கக்கூடிய மனநிலையையும் கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகு தண்டுவடம் கர்ப்பப்பை தொடர்புடைய பிரச்சனைகளையும் அந்த தலைவாசலுக்கு அடியில் விளக்கேற்றக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். விளக்கு நீங்கள் வேற்றணும் அப்படின்னா எந்த திசை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு இருபுறமும் அந்த காலத்தில் மாடம் அமைத்திருப்பாங்க. மாடம் அமைத்து நெஞ்சு பகுதிக்கு நேரே வைத்து நீங்கள் வந்து விளக்கேற்றும் பொழுது அது நல்ல கொடுப்பினையை கொடுக்கும். தயவு செய்து நிலத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா தலைவாசலில் விளக்கு ஏற்றாதீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவாசலில் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய தலைவாசலில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய உருவத்தை வீட்டுக்குள்ளே எந்த திசையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தலைவாசலுக்கு உள்ளே வந்து உங்கள் மகாலட்சுமியினுடைய முகம் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி படத்தை வைக்கும் பொழுது கட்டாயமாக அந்த இடத்துல சுக்கிரன் சந்திரன் ராக சேர்க்கை ஏற்பட்டு நல்ல ஒரு வசியம் இருக்கும். உங்கள் வீட்டினுடைய தலைவாசலில் இருக்கக்கூடிய தாழ்பால், அதே போல் வந்து நீங்கள் மூடக்கூடிய அந்த எல்லா விஷயமுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது சரியாக இல்லைனாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதுபோல் உங்களுடைய தலைவாசல் வந்து பெயிண்ட் அடிக்காமல் ஒரு மாதிரி அழுக்கு படிந்து கயிறு கட்டி ஆணி அடித்து இப்படி வச்சுருந்தாலும் உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதுபோல் நிறைய பேர் இந்த தலைவாசலில் மணி பிளான்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றி வச்சுருப்பாங்க, அதையும் தவிர்த்துடுங்க, சரிங்களா? தலைவாசலில் கொடி தொடர்புடைய எந்த விஷயமும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஆணி அடிப்பதற்கு பகுதியாக அந்த தலைவாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிகளை கூப்பிட்டு அடிச்சிங்கன்னா அடிப்பாங்க. மூங்கில்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோரணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பாங்க. அந்த தோரணத்தை கூட கயிறாக கட்டாமல் தர்ப்பையில் வந்து நீங்கள் வந்து மாவிலை தோரணமாக கட்டும் பொழுது அதனுடைய ஆற்றல் இன்னும் பல மடங்கு பெருகும். ஸோ ஒரு வீட்டில் உங்களுக்கு தனவசியம் நிறைய ஏற்படணும்னா ஒவ்வொரு நாளும் தலைவாசலை பராமரிக்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் தலைவாசலை பராமரிக்கணும். வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை, அதுவும் குறிப்பாக திரு என்று ஆரம்பித்து முடியக்கூடிய எந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்பிகை உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் சுக்கரஹோரையில் வழிபட்டும் அதே சமயத்தில் இந்த திரு ஆணைக்காவில் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட்டால் உங்கள் செல்வம் வளர்வது உறுதி, உங்கள் வாழ்வில் வெற்றி கிட்டுவது உறுதி. அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. விதியையும் அது என்ன பண்ணும்னா விரட்டி அடித்து உங்களை வெற்றி பெற செய்யும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மேலும் அடுத்த நல்ல ஒரு ஆன்மீகத்தோடு கூடிய ஜோதிட தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.
வருகுது 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 வேல் முற்றும் விலையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது இனியது இனியது.